கொடுப்பேன் நல்ல பலன் கொடுப்பேன் பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேன் பலன் கொடுப்பேன் நல்ல பலன் கொடுப்பேன் பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேன் வழியோரமா நான் கற்பாரையா உள்புதரா நான் நல்ல நிலமா வழியோரமா நான் கற்பாரையா நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே இறைவனின் வார்த்தை விதையாகும் அறியா உள்ளம் வழியோரம் இறைவனின் வார்த்தை விதையாகும் அறியா உள்ளம் வழியோரம் பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவனம் தீயோன் பறித்திடுவான் பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவனம் தீயோன் பறித்திடுவார் பலன் கொடுப்பேன் நல்ல பலன் கொடுப்பேன் பண்பட்ட நிலம் போல் பலன் பாறை நிலமாகும் மனதில் நிலையற்ற மனிதர்களே மண்ணில் பாறை நிலமாகும் மனதில் நிலையற்ற மனிதர்களே வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாசை கருதிவிடும் வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாசை பலன் கொடுப்பேன் நல்ல பலன் கொடுப்பேன் பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேன் காட்சிகளை தரிசித்து வருகின்ற நாம் சென்ற வாரம் அடைக்கல பட்டணங்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்தோம். இந்த வாரம் நாம் போர் என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபுசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையில ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாயிமேல் பலங்கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். நாம் 40 வருட காலம் தேசம் அமைதலா இருப்பதற்கு முன்பாக அந்த தேசத்தின் நடந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இதை ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் அமெரிக்க தேசத்திற்கு வந்த புதிலேதிலே நான் வந்து இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களுடைய நினைவகத்திற்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பம் அங்கு ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தம்பத்தின் அடியில் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த வாசகங்கள் எப்படிதான் இப்படி இருக்கிறது, அதாவது அமைதிக்கு முதல் படி வார் என்று இருந்தது. அதாவது அமைதிக்கு முதல் படி போர் என்று இருந்தது. The first step for peace is the war அப்படின்னு இருந்தது. இதை வந்து நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் புதிராக இருந்தது. ஏனென்றால் நாம் காந்தி வழி வந்தவர்கள், அகிம்சையினாலே எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திலே நான் வந்தபோது ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கல்லறையிலே நினைவகத்திலே இப்படி இருப்பதை பார்த்து வியந்து போனேன். போரும் அமைதியும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று காரணமாய் இருக்க முடியும்? போர் வந்து ஒரு நாளும் அமைதியை கொடுக்காதே இல்லையா? எப்பவுமே வந்து சண்டைக்காரர்கள் அமைதியாய் இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. சண்டைக்காரர்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து மாறமாட்டார்கள். ஏனென்றால் சண்டைத்தனம் அவர்களுடைய இதயத்திலே அவர்களுடைய சரீரத்திலே ஒன்றாய் மாறிவிடுகிறது. அதே மாதிரி ஒரு தேசம் சண்டை நிறைந்த தேசம், மற்ற கூட சுற்றி இருப்பவர்களோடு சண்டையிட்டு கொண்டே இருந்தால் அந்த தேசம் அமைதியற்று காணப்படும். ஆனால் நான் பார்த்தது வேறு மாதிரி இருந்தது. வேதத்திலே நாம் இந்த காரியத்தை பற்றி தான் இப்பொழுது வாசித்தோம். ஜனங்கள் அமைதி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அவர்களோடு இருந்த அந்நிய ஜனங்கள், அதாவது தேவனை அறியாத மனிதர்கள், அவர்களை சுற்றி இருந்த அண்டை தேசத்து ஜனங்கள் தேவனை அறியாதவர்களோடு அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள் என்று நாம் முதற்படி பார்க்கிறோம். எதற்காக செய்தார்கள்? அவர்களோடு அமைதி வேண்டும் என்று விரும்பினார்கள். சம்பந்திங்களாயிருந்தா போய் வர நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அப்போ சண்டை வராது. என்றால் எல்லாம் உறவினர்களாக இருப்பார்கள். இது வந்து வெளிப்புறமாய் பார்க்கும்போது ஒரு நல்ல நோக்கமாக காணப்படுகிறது. நம்ம வந்து இந்திய நாட்டிலே
அநேக மன்னர்கள் நம்ம வந்து பார்க்கும்போது இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அந்த மன்னர்கள் வந்து அவங்க அமைதியை வந்து பெறுவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அமைதிக்காக நிறைய பெண்களை மனம் புரிந்து கொள்கிறார்கள். அவங்க பிள்ளைங்களுக்கும் அந்த அண்டை அயலாரிடத்துல பெண் கொள்கிறார்கள். ஆனா அந்த பெண் எடுத்தாலும் பெண் கொடுத்தாலும் அவர்கள் மன்னராயிருப்பதினாலே தங்களுடைய தனித்தன்மையை விட்டு கொடுப்பதே இல்லை. எந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே ஜனங்கள் தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுத்து போரை விரும்பாமல் அமைதியை விரும்பி அமைதியை நாடி அவர்கள் செய்த சில காரியங்கள் எப்படி அவர்களை வந்து போருக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது, அமைதியற்ற வாழ்க்கையிலே கொண்டு போய்விட்டது, பிறகு எப்படி அவர்கள் மனம் மாறினார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வந்து தியானிக்கப் போகிறோம். இந்த தியானத்திற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அற்புதமான திவ்யமான வசனங்களுக்காய் வேதத்திலே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் எங்களுக்கு எழுதி கொடுத்து வைத்ததற்காய் நன்றி சுவாமி. இன்றைக்கு நாங்கள் அதை தியானிக்கும் போது தெய்வ கிருபைகள் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். போர் அமைதிக்கு ஆரம்பமாய் இருக்கிறது. போரை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏமாந்து போகிறதாக நாம் இங்க பார்க்கிறோம். நம்ம கிராமங்களிலே இந்த மாதிரியான ஒரு பழமொழி இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன், கலகம் பிறக்காமல் நியாயம் பிறக்காது என்று சொல்லி. இங்கே கலகம் பிறக்காமல் அமைதி பிறக்காது என்பது மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் அண்டை அயலார் மனிதர்களோடு போர் நமக்கு வரும்போது ஏன் வருகிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். எதற்காக நமக்கும் நம்மோடு கூட இருக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு வந்து சண்டை வருகிறது. இங்க கலிபோர்னியாவிலே ஒரு பெரிய தமிழ்ச்சங்கம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது. இந்த வருடம் வந்து கலிபோர்னியாவிலே இங்கே நடத்துகிறார்கள். அந்த தமிழ்ச்சங்கம் நடத்தும் போது எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அவர் அழைப்பு விடுத்தார், நீங்க பேசலாம் என்று சொன்னார். அதற்கு அந்த அந்த அழைப்பு விடுத்த அந்த இமெயிலிலே பெருசாக ஒரு எச்சரிப்பும் கொடுத்திருந்தார். என்ன எச்சரிப்பு என்றால், நான் வந்து ரிலிஜனை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பு விடுத்திருந்தார். எல்லாருக்கும் இந்த மாதிரி எச்சரிப்பை விடுக்கிறார்களா? இல்லை. ஏன் எனக்கு மட்டும் விடுக்கிறார்கள்? இது வந்து ஒரு சமூகமான ஒரு விஷயமாக தெரியவில்லை அல்லவா? இதே மாதிரி நான் வந்து ஒரு 7-8 வருடத்திற்கு முன்பாக வேறு ஒரு அரங்கிற்கு என்னை பேச அழைத்தார்கள். பேச அழைத்த போது என்னுடைய யூனிவர்சிட்டி உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு எல்லாவற்றையும் பிரபலமாய் செய்துவிட்டு திடீர்ந்து அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த அம்மையாருக்கு நான் ஆண்டவருடைய வசனங்களை பற்றி தியானித்து விளக்குகிறவன் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள் போல இருக்கிறது. அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார். கேட்ட உடனே நான் சரி என்ற மாதிரி ஆமாம் என்று சொன்னதுனால என்னுடைய கூட்டம் வந்து ரத்தாகிவிட்டது. இதனாலதான் ரத்தானது என்று சொல்லவில்லை, வேறு சில காரணங்களை சொல்லி அவர்கள் அந்த கூட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்களை சகித்துக் கொள்கிறார்கள்,
ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வசனத்திலே தேவனுடைய காரியங்களை நாம் கை கொண்டு இருக்கும் போது, அவருடைய அன்பை நம்முடைய உதடுகள் பேசும்போது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் அண்டை அயலாருக்கு நாம வந்து பிரியமானவர்களா இருப்பதில்லை. அமைதி நிலவ வேண்டும் என்றால் இதை பற்றி நீங்க பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை கொண்டிருப்பவர்களை பார்த்து அதே மாதிரி அன்பினாலே கவரப்பட்டவர்கள், அந்த அன்பினாலே ஈர்க்கப்பட்டவர்கள் சந்தோஷம் தானே பட வேண்டும். அதற்கு மாறாக கர்த்தருக்காக ஊழியம் செய்பவர்களை பார்த்தால் எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கிறது, அவர்களுக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் வெளிச்சத்தை உடையவர்களாயிருப்பின் அவருடைய வசனத்தை நம்முடைய இதயம், நம்முடைய உதடுகள் பேசிக்கொண்டே இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை அதற்கு உத்தரவாதமாய் இருக்குமானால், நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நாம் நம்முடைய பிரசன்ஸ், நாம் இருக்கிறோம் என்பது சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, அன்கம்ஃபர்ட்டை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை பேசுபவர்கள் போரை துவக்குபவர்களாய் வருகிறார்களே தவிர அமைதியை கொண்டு வருபவர்களாய் வருவதில்லை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார், நான் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்க வரல, நான் இந்த உலகத்திலே நான் அவர் வந்து சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, தன்னை அடித்தவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அவ்வளவு அன்பு பொருந்திய தேவன், இவையெல்லாம் இருந்தும் தன்னை நேசிப்பவர்கள், தன்னை பின்பற்றுபவர்கள் அடைய போகிற அந்த விரோதங்களை மனதில் வைத்து ஆண்டவர் இப்படி சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்க வந்து ஆச்சரியப்படக்கூடாது என்று சொன்னார். உலகம் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறவர்களை குறித்தும், ஆண்டவருடைய வசனத்தின்பால் சாட்சி பகர்கிறவர்களை குறித்தும், ஆண்டவருடைய காரியங்களிலே ரொம்ப அதிகமாக சுறுசுறுப்பாய் இருப்பவர்களை குறித்தும் எப்பொழுதும் விரோதமாகவே இருக்கிறது. அப்போ நமக்கு அந்த மாதிரி விரோதங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் சுமூகமாகவே இருக்கிறது, எல்லோருக்கும் ரொம்ப நன்மை புரியபவர்களாகவும் எல்லோரும் விரும்பத்தக்கவர்களாகவும் அப்படிலாம் ஒரு அமைதி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் என்றால், வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஒருவேளை அந்த அமைதி தேவன் அவருடைய வசனத்தை நாம் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்த அமைதியாய் இருக்கலாம். இல்லை, நாம நம்முடைய வாழ்க்கையின் அந்த காரியங்களை மற்ற மனிதர்களுக்கு தக்கவாறு நாம் இசைந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் இசைந்து வாழ கற்றுக்கொண்டார்கள். பெண் எடுத்தார்கள், பெண் கொடுத்தார்கள். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்களுடைய தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள், இந்த காம்ப்ரமைஸ் பண்ண உடனே ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த அமைதி வந்து வேறு ஒரு போருக்கு விளைவாய் மாறிவிட்டது.
நம்ம மனிதர்களோடு சில சமயத்தில் நாம் செய்து கொள்கிற அந்த கான்ட்ராக்ட், அந்த அமைதி, அந்த சமாதானம் தேவனோடு நாம் கொடுக்கும் போராய் மாறிவிடுகிறது. மனுஷங்க நம்மளை சுற்றி இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்கிற சில காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறதுனாலே தேவனுக்கு நாம் போர் தொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். சோ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம போர் செய்ய வேண்டியது இருக்கு. மனிதர்களை அவங்க வந்து அவர்களுக்கு முன்பாக அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி நாம் உறுதியா இருப்போமானால் அவங்களுக்கு பிடிப்பதில்லை. ஆனா கடவுளுக்கு நம்ம பிளீசிங்கா இருக்கிறோம். கடவுளுக்கு பிளீசிங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா மனிதர்களுக்கு விரோதங்களை சம்பாதித்து விடுகிறோம். மனிதர்களுக்கு பிளீசிங்கா இருக்கணும் என்று நாம் நினைத்தால் கடவுளுடைய விரோதத்தை சம்பாதித்து விடுகிறோம். இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து தேவனோடும் சமாதானம், மனிதர்களோடும் சமாதானம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் இதை சொன்னேனா என்று உங்களுக்கு தெரியாது. அன்னை தெரசா அவர்களுக்கு மகா பெரிய அளவிலே விரோதங்கள் நம்ம தேசத்துல இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏனென்றால் அவர்களுக்கு நோபல் பரிசு எல்லாம் வரும்போது நீங்க ரொம்ப சிறு வயதுல இருந்திருப்பீர்கள். அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு கொடுக்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படவில்லை, நிறைய பேர் வெறுப்பை உமிழ்ந்தார்கள், போஸ்டர் அடித்து தேசம் முழுவதும் ஒட்டினார்கள். அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போஸ்டர் வாசகங்கள் இருந்தது. அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்தது. அந்த எம்ஜிஆர் ஆட்சியிலே அன்னை தெரசாவுக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்த சில வருடங்களிலே சென்னை பல்கலைக்கழகம் தெரசா அவர்களுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்தது. அதே மேடையிலே அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் டாக்டர் பட்டத்தை கொடுத்தார்கள். அப்போ போஸ்டர் வாசகங்கள் இப்படி இருந்தது. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் எம்ஜிஆருக்கும் டாக்டர் பட்டம், ஏழைகளை ஏமாற்றி மதம் மாற்றும் தெரசாவிற்கும் டாக்டர் பட்டம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. தெரசாவை பிசாசின் மகள் என்று சொல்லி அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய புத்தகத்தை ஒருவர் வெளியிட்டிருந்தார். அன்னை தெரசாவை குறித்து ரொம்ப கேவலமாக ஆச்சாரிய ரஜினீஷ் என்பவர் விமர்சித்தார். அதாவது அவர் அமெரிக்க தேசத்தில இருந்து ரொம்ப பணக்கார ஒரு சாமியார், அவர் ரொம்ப தரக்குறைவாய் தெரசாவை அவர் விமர்சித்து கொண்டிருந்தார், அதை எழுதி கொண்டிருந்தார். நிறைய பேரு இங்க அமெரிக்க தேசத்திலே கூட அந்த மாதிரி எழுதுகிற காரியங்களை வந்து ரொம்ப பிரபலம் படுத்தினார்கள். கடவுளை நேசிக்கிறவர்கள், கடவுளுக்கு பிரியமா இருக்கிறவர்களை குறித்து இந்த உலகம் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு அருமையான விளையாட்டு வாரன் சிறு வயது மகன், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவன், அந்த மகனுக்கு எவ்வளவோ விரோதமங்களாக வந்து இந்த உலகம் போர் செய்வதை நம்ம பார்க்கிறோம். மீடியால அடிக்கடி வருகிறது. கடவுளை தெரிந்து கொண்டவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற எப்பொழுதோ செய்கிற காரியத்தெல்லாம் கூட வந்து அதை தோண்டி எடுத்து மீடியாவில் போட்டு அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு இருக்கிற புரோகிராம் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி போர் செய்கிற இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த போரை பார்த்த போது சில பேர் என்ன நினைக்கிறார்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டத்திலே இவ்வளவு பயங்கரத்துக்குள்ளே நம்ம வாழ வேண்டும், பேசாம அவங்க செய்யற சில காரியத்தை நம்ம ஒத்து போய்விடலாம், இசைந்து விடலாம் என்று அவர்கள் வந்து முடிவு செய்து விடுகிறார்கள். அந்த முடிவு மகா பெரிய ஒரு பாதகத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு போய் விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை இப்படி அணுகினார். அவர் என்ன செய்தார், இந்த உலக ஜனங்கள் உங்களை வந்து துன்பப்படுத்துவார்கள், ஆனால் அந்த துன்பம் எதுவரைக்கும் உங்களுடைய ஆத்துமாக்களை வந்து அவர்களால் அழிக்கவே முடியாது.
என் நிமித்தம் உங்களை நான் இப்படி துன்பப்படுத்தினால் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஏனென்றால் பரலோகத்திலே அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். வேதத்திலே வந்து சாலமோனுடைய வாழ்க்கையிலே அமைதி இருந்தது. முதற் பகுதியிலே ஆண்டவருடைய வசனத்தின் பணி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதுனால அமைதி. ஆனா அவனுக்கு ஞானத்தை தேவன் அதிகமாய் கொடுத்திருந்தார், ஒருவேளை இந்த உலக ஞானத்தினாலே அவன் ஒருவேளை நம்ம வந்து நம்மை சுற்றி இருப்ப மக்கள் மத்தியிலே நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும், நம்ம அமைதி செய்ய வேணும்னா அவங்களுடைய பெண்களை திருமண உறவுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய கடவுள்களை நாம் வழிபட்டுவதை நம்ம சிம்பாலிக்கா காமிச்சாதான் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு போர் செய்யாம இருப்பாங்க. காம்ப்ரமைஸ் வந்து செல்வத்தை கொடுக்கும், வெகுமதியை கொடுக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் அவனுடைய இதயத்திலே வர ஆரம்பித்தவுடன் அமைதி இருந்தது, ஆனால் தேவனோடு அவன் போர் செய்ய ஆரம்பித்து விட்டான். நம்ம சுற்றி நம்ம இந்த தெருவில் நடக்கும் போது நம்மை வெறுப்பாய் பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி பார்க்கிறவர்களை நம்மை நம்ம பார்த்தா நம்மளை பார்க்க வேண்டும், நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் கூட இல்லாமல் நம்மை விட்டு விலகி போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழும் மிஷினரிகளை நான் அறிவேன், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும் பிலீவர்ஸ் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒன்று ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை, எல்லா மனிதர்களும் நமக்கு வந்தனம் செலுத்துகிறார்கள், நம்மோடு சமாதானமாய் இருக்கிறார்கள், நம்முடைய பார்வை படணும், நம்மோடு பேசணும், ரொம்ப மரியாதையாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயத்திலே நம்முடைய இதயத்திலே தேவனோடு போர் செய்கிறவர்களாய் இருக்கிறதுனாலே நாம வந்து மன அமைதியை இழந்து இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இந்த உலகத்தோடு சமரசம் செய்யாததினாலே மனிதர்களாலே வெறுக்கப்பட்டு தேவன் கொடுக்கும் சமாதானம் நிறைந்தவர்களாய் இருப்பது நல்லதா, மனிதர்களாலே நேசிக்கப்பட்டு தேவ சமாதானத்தை இழந்து விடுவது நல்லதா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. இந்த உலகத்தோடு உலகத்திற்காய் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தோடு சமாதானம் செய்கிற மக்கள் நாம் இன்றைக்கு வாசித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரிதான் இருப்பார்கள். ஆனா எவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஆண்டவர் அவர்களுடைய நிலையை அறியும்படியாய் அவர்களை அடிமை தளத்திற்குள் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறார். 8 வருஷம்னா அந்த 8 வருஷத்திலே மறுபடியும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டவுடனே பதில் கொடுத்து ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்புகிறார். 40 வருடங்கள் அவன் கொடுக்கும் ரட்சிப்பினாலே தேசம் அமைதலா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் நம்ம போரிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சமாதானத்தை தேவன் கொடுப்பார். நம்மை சுற்றி இருக்கிற நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவனாலே நமக்கு அவர் ரட்சணை செய்கிறார், நமக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார் என்பதை மனிதர்கள் பார்க்கும் போது நம்மை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய ரட்சிப்புக்காக அவர் கொடுக்கும் சமாதானத்துக்காக அவரிடத்திலே நாம் வந்து கேட்க வேண்டும். தேவன் கொடுக்கும் சமாதானம், நாம் தேடிக்கொண்ட சமாதானம், இவைகள் இரண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம நம்முடைய காரியங்களை வச்சு இந்த உலகத்தினுடைய காரியங்களை வைத்து எப்படியெல்லாம் இருந்தால் இந்த உலகத்திலே சமாதானமாய் நம்ம வாழ முடியும் என்று சொல்லி நாம் யோசித்து செய்யாமல் சமாதானத்தை வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற இடத்துல உம்மை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அதே சமயத்துல சமாதானமாகவும் நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யும்னு கேட்போம். தேவன் போர் தொடுப்பவர்களாய் நம்மை வைப்பார், நம்மை சுற்றி சண்டை இருக்கும், ஆனாலும் எல்லாவற்றுக்கும் பிறகு ஒரு சமாதானத்தை நமக்கு
தேவன் அருளுவார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு காலம் ஆண்டவருடைய வசனங்களை பேசுவதினாலோ, அவருக்கு சாட்சியாய் நாம் இருப்பதினாலோ, அவருடைய காரியங்களை நம்மிடத்திலே அதிகமாய் காணப்படுவதை மனிதர்கள் பார்க்கும் போது வெறுக்கிறார்கள் என்ற எண்ணத்தினாலோ, ஆண்டவருக்கு நாம் வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி இருக்கணும். இன்னைக்கு ஒரு சகோதரன் இன்னொருவரை பற்றி பேசும்போது இப்படி சொன்னார். அவர் ஆண்டவரை அதிகமாய் அறியாதவர். அவர் வந்து இன்னொரு ஆண்டவராக இயேசுக்கு ஏற்றுக்கொண்ட சகோதரியை பற்றி சொல்லும் போது இப்படி சொன்னார், ஷீ இஸ் வெரி லாயல் டு கிரைஸ்ட் என்று சொன்னார். இப்படித்தான் நம்மளை பற்றி சொல்லணும் எல்லாரும், வெரி லாயல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவினுடைய லாயல்ட்டியை நம்மிடத்திலிருந்து எடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியமும் அவருடைய காரியங்களும் நம்முடைய இதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்து இருக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கை போர் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் முடிவான சமாதானத்தை இவ்வுலகத்திலும் இந்த உலகத்திற்கு பிறகும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் கொடுக்கும் சமாதானத்தை வாஞ்சிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த உலகத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒப்புமை செய்யாமல், இந்த உலகத்தோடு ஆண்டவரே நாங்கள் எந்த கான்ட்ராக்டும் போடாமல் ஆண்டவரே உம்மோடு மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு அந்த லாயல்ட்டி இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தின் மக்கள் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே போரெல்லாம் ஆண்டவரே நீர் முடித்து போடும் சுவாமி. எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர், நீர் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறீர் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு தாரும் சுவாமி. அதனாலே சமாதானம் இருக்கட்டும். ஒத்தானியலுக்கு மூலமாய் நீர் கொடுத்த அந்த சமாதானம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்கிறவர்கள், கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் கொடுக்கும் சமாதானம் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசைகள் கொன்றதினா இறைவனின் வார்த்தை வளரவில்லை, இறுகிய ஆசைகள் கொன்றதினா. பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. Bye.